ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இன்னி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்ரோவாஸ்டாட்டின்ற ட்ரக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோடய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதை எடுத்துக்கிறனால நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி, அட்ரோவாஸ்டாட்டின் என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸு, அது கீழே வந்து ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டார் கீழே வருது. யூசஸ் இந்த ட்ரக் எதுக்கெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் ட்ரைக்ளிசரிடீமியா அந்த கண்டிஷன் ட்ரீட் பண்ணுறதுக்கு, ட்ரைக்ளிசரைட்ஸ் ஒரு லெவல் அதிகமாக இருக்குது, ஏத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிளட் வெசல்ஸில் வந்து ஃபேட் மூலிமா வந்து கிளாட் ஏற்படுறது, அடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொஃபைலாக்சிஸாக கொடுப்பாங்க, அப்புறம் டிஸ்லிபிடிமியா அப்படின்னா என்னென்னா உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, அதுதான் டிஸ்லிபிடிமியா கண்டிஷன். அடுத்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் எந்த ஏதாவது டிஸார்டர் இருந்துச்சு அப்படின்னா கிளாட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அட்ரோவாஸ்டாட்டின் வந்து ஒரு ப்ரொஃபைலாக்சிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டோஸ் அடல்ட்டுக்கு வந்து 10 mg 8 mg பெர் டே வரைக்கும், அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து டோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டோசேஜ் ஃபார்ம் என்ன ஃபார்மில் இந்த டேப்லெட் இந்த ட்ரக் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட் ஃபார்மில் தான் அவைலபிளாக இருக்குது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, அசிட்டில் கோயே அதுவும் அசிட்டோ அஸ்டில் கோயவும் சேர்ந்து தான் வந்து இதோட வந்து ஹெச்எம்ஜி கோயே சிந்தடேஸுங்கிற என்சைம் சேரும்போது ஹெச்எம்ஜி கோயை வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஹெச்எம்ஜி கோயை வந்து ஹெச்எம்ஜி கோயே ரிடக்டேஸ்ன்ற என்சைம் வரும்போது மீவேலோனேட், அது இது வந்து மீவலோனிக் ஆசிட் அப்படின்றன்னு சொல்லுவாங்க, அது ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஐசோ பென்டினேல் பைரோபாஸ்பேட் மாறுது. அந்த ஐசோபென்டில் பைரோபாஸ்பேட் வந்து ஃபாரினெசில் பைரோபாஸ்பேட்டாக மாறுது, இன்னொன்று வந்து ஜிரானில் பைரோபாஸ்பேட்டாக மாறுது, அதான் பிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாரினில் பிபி வந்து என்ன பண்ணுன்னா ஸ்குவாலினி அப்படின்னு மாதிரி, அதான் வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனுக்கு போகுது. இன்னொரு ரியாக்ஷன் எப்படி போகுதுன்னா, ப்ரியாலைட் ப்ரோட்டீனாகவும், எக்ஸாம்பிள் வந்து ஆர்ஹெச்ஓ ப்ரோட்டீன் அந்த ஆர்ஏஎஸ் ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து எங்கே இருக்குன்னா இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்லேயும், அப்புறம் டிஷ்யூ மாடலிங், அப்புறம் செல் ப்ரோலிஃபரேஷன்லேயும் இன்வால்வ் ஆகுது. இப்போ நம்ம எடுத்துக்கிற அட்ரோவாஸ்டாட்டின் எங்கே போய் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்எம்ஜி கோயர் ரிடக்டேஸ் இருக்குல்ல, இந்த என்சைம் சிந்தசிஸ் ஆகும் இங்கே போய் பைண்ட் ஆயிரும். இது இப்போ போய் இங்கே பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது, கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனும் ரெடியூஸ் ஆகிரும். இது மூலிமா தான் நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கு வந்து கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது. அடுத்து ஃபார்மகோகைனெடிக்ஸ் அப்சர்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, பயோலிபிட் இந்த ட்ரக்குக்கு வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் 14% தான். அடுத்து பீக் சீரம் டைமை வந்து எப்போ ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 to 2 hours வந்து ரீச் பண்ணிடும். டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்கும்னா, ப்ரோட்டீன் பாண்டு மூலிமா நடக்கும். எவ்வளோனா 98% ஆஃப் ட்ரக் வந்து ப்ரோட்டீன் பாண்டு மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 381 liters. மெட்டபாலிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிவரில் தான் வந்து மெட்டபாலிசம் வந்து பை என்சைம், எந்த என்சைம்னால் அதுனா P450, அடுத்த சைட்டோக்ரோம் 3A4ன்ற என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. இது மூலிமா மெட்டபாலிசம் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற மெட்டபாலிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ அண்ட் பேராஹைட்ராக்சிலேட் டெரிவேட்டிவ்ஸ் அண்டு பீட்டா ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நமக்கு மெட்டபாலிட்ஸாக கிடைக்கிது. அடுத்து எக்ஸ்க்ரீஷன் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பைல் மூலிமா தான் அட்ரோஸ்டாட்டின் வந்து மேஜராக எக்ஸ்க்ரீட் ஆகுது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக, வெறும் 2% மட்டும்தான் வந்து யூரின் மூலிமா எக்ஸ்க்ரீட் ஆகுது, மேஜர் வந்து பைல் மூலிமா தான் எக்ஸ்க்ரீட் ஆகுது. எலிமினேஷன் ஆஃப் லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 hours இந்த ட்ரக்கு. அடுத்து சைட் எஃபெக்ட்ஸ், இந்த ட்ரக் எடுத்துக்கிறனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் பெயின் இருக்கலாம், ஃப்ளூட்ரன்ஸ்னால் பாடிலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, அடுத்து ஹெட்டு தலைவலி இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், கால் அந்த ஆங்கிள் வந்து ஸ்வெல் ஆகலாம், ஆலோபீசியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹேர் லாஸ், சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் கூட ஆகலாம். இதெல்லாம் வந்து இந்த ட்ரக் கண்டினியூ எடுத்துக்கிறனால வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிகாஷன் யாரெல்லாம் வந்து இந்த ட்ரக்கை ப்ரிகாஷனோடு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்களோ, அப்புறம் லிவர் டிசீஸ் இருக்கவங்க, அப்புறம் ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த ட்ரக் எடுக்கும்போது ப்ரிகாஷனாக எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் இந்த ட்ரக்கை வந்து கான்ட்ராண்டிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறம் ஏற்கனவே சொன்ன லிவர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு, ப்ரோபெரியா இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ், அப்புறம் வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து இந்த ட்ரக் எடுத்துக்கும்போது ஒரு காஷனோட ஜாக்கிரதை எடுத்துக்கணும். அடுத்து எந்தெந்த ட்ரக்குகள்லாம் அந்த அட்ரோவாஸ்டாட்டின் எடுத்துக்கும்போது அது புது இன்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜாக்சினோடு எடுத்துக்கும்போது, அப்புறம் ஐசோனியாசிட்டோடு எடுத்துக்கும்போது, ஸ்பெர்னோலாக்டோன்,
ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், இமேட்டினிப், அடுத்து கான்வாப்டன், இந்த மாதிரி ட்ரக்கோடு எடுத்துக்கும்போது அது ஒரு புது இன்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரக் எடுத்துக்கும்போது நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துக்கணும், லிவர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லைன்னு. அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது மசிலில் ஏதாவது பெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சிபிகே டெஸ்ட்டு வந்து எடுக்கணும். எதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, சிபிகே டெஸ்ட்னா வந்து கிரியேட்டின் பாஸ்போகைனேஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மசில் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை மசில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அட்ரோஸ்டின் எடுக்கும்போது ஹை ஃபேட் கண்டென்ட் சப்ஸ்டன்ஸு கண்டென்ட் ஃபுட்ஸ் எதையுமே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது அட்ரோஸ்டேட்டினோட ஆக்ஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது. அப்படி ஏன் ஆல்கஹால் பண்ணுறதுனா, ஆல்கஹால் வந்து என்ன பண்ணால் பாடியில் வந்து ட்ரைக்ளிசரைட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும், அது மட்டும் இல்லாமல் லிவரை வந்து டேமேஜ் பண்ணிடும். இதனால் வந்து அட்ரோஸ்டேட்டின் எடுத்துக்கும்போது ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிடணும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.